தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகளில் தமிழுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் புதிய முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. புதிய முறைப்படி அனைத்து தேர்வுகளுக்கும் முன்பாக தமிழ் மொழி தாள் தேர்வு நடத்தப்படும் என்றும் அறிவிப்பு வெளியாகிறது. அந்த உயர்மட்ட குழு கூட்டத்தில் புதிய நடைமுறைகளை செயல்படுத்துவதற்காக ஆலோசிக்கப்பட்டு முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி தேர்வு நடத்தப்படுவதற்கு முன்பாக அனைத்து தேர்வுகளுக்கு முன்பாக தமிழ் மொழியில் அதாவது தமிழ் மொழி தாள் தேர்வு முதலில் நடத்தப்பட்டு அந்த தேர்வில் 45 மதிப்பெண்கள் பெற்று தகுதி பெற்றால் மட்டுமே பொது தேர்வுக்கு விடைத்தாள்களை திருத்துவதற்காக அந்த மதிப்பெண் அந்த விடைத்தாள்களானது பரிசீலிக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சியோட இந்த அறிவிப்பு எல்லா தமிழ்நாட்டு மாணவர்களாலும் வரவேற்கத்தக்க ஒரு அறிவிப்பு தான். ஏற்கனவே சட்டசபையில் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தமிழ் வழியில் படித்த அந்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதை நிறைவேற்றும் விதமாக டிஎன்பிஎஸ்சியோட அறிவிப்பு இன்றைக்கி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ குரூப் எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த மாணவர்கள் தங்களுடைய மெயின் பேப்பரை வேல்யூ பண்ணணும்னா அவங்க தமிழ் வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மாதிரி வைக்கிறாங்க. அதில் மினிமம் 45 மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் மட்டுமே தான் உங்களுடைய மெயின் பேப்பர் வந்து வேல்யூ பண்ணப்படும், அதர்வைஸ் ரிஜெக்ட் ஆயிரும். இதுக்கு மிக முக்கியமான காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தமிழர்களுக்கே என்ற முன்னுரிமை அடிப்படையில் தான் இந்த தமிழ் மொழித்தால் கட்டாயம் என்ற அறிவிப்பு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் மினிமம் 45 மதிப்பெண்கள் எடுக்கணும். ஏற்கனவே வந்து பல்வேறு புதிய அறிவிப்புகள் வந்து டிஎன்பிஎஸ்சியால் கொடுக்கப்பட்டிருக்கு. பெண்களுக்கான இடஒதுக்கீட்டில் வந்து 40% கொடுக்குறாங்க. இப்போ ஆண்களை பொறுத்தளவுக்கு 2 ஒய்ஃப் இருந்து அவங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. அதே மாதிரி தான் பெண்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. போன்ற பல்வேறு திருத்தப்பட்ட இந்த விதிகள் வந்து வரக்கூடிய தேர்வுகளிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெரிகிறது. ஏற்கனவே கொரோனா காலமாக 2 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டது அந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் வரக்கூடிய மாதங்களில் அதற்கான தேர்வு அட்டவணை தேர்வு தேதிகள்லாம் வெளியிடப்பட இருக்கு. இந்த புதிய நடைமுறையின்படி தான் தேர்வுகள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நியூஸ் உண்மையிலே தமிழ்நாட்டில் படித்த அந்த மாணவர்களுக்கு இப்போ படித்து முடிச்சுட்டு எக்ஸாமுக்காக நிறைய மாணவர்கள் பிரைவேட் இன்ஸ்டியூஷன் வந்து கோச்சிங் போய்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நிறைய மாணவர்கள் இன்னும் வீட்டிலேயே இருந்து பார்ட் டைம் அவங்க ஜாப் பண்ணிக்கிட்டு வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அத்தனை மாணவர்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். அப்கமிங் எக்ஸாமில் நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொண்டு உங்களுடைய வேலை வாய்ப்பை பெற வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.